ஹாய் நண்பா, நான் தான் உங்க பாலா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, ரீசெண்டா நானே என் கேமராமேனும் ராவணன் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காண்டி வந்திருந்தோம். அங்க போய் என்னென்ன சாப்பிட்டோன்றத இந்த வீடியோல இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தூத்துக்குடியில் இருக்கிற ஆண்டவர் நைட் கிளப்ஸுக்கு தான் வந்திருக்கோம். புதுசாக ஓப்பன் பண்ண கடை அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் ஒன்றே நிறைய பேருடே ஆண்டவர் பல வருஷமாக தூத்துக்குடியில் தான்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் பல வருஷமாக தூத்துக்குடியில் தான் இருக்குது, கரெக்டு தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண கடை, மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா ஏசியோட மேலே ஏசி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏசி லிஃப்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குது கடை. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றே மேலே போய் ஏசியில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறியாச்சு. லிஃப்ட்டில் ஏறி 1வது ஃப்ளோருன்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம உட்காந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் என்னமோ சொன்னாடே, வண்டியை நிப்பாட்டிட்டு எப்படி அவனுக்கு சாப்பிட மனசு வருது அப்படின்னு கேட்டால், வண்டியும் முக்கியம் நமக்கு சாப்பாடும் முக்கியம், வண்டியை நம்ம அண்ணன்ட்டு தான் நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனோட ஆர்எக்ஸை தான் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வரையில் பார்த்துருப்பீங்க, வண்டி தெரிஞ்சிருக்கும் கோல்டன் கலரில். அது வந்து பார்த்தீங்கன்னா RS 200, அந்த வண்டியை தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட நம்ம வண்டி வேலைக்கு விட்டுருந்தோம்ல, ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அன்னைக்கு மத்தியானம் நடந்த சம்பவம் தான் இது. வந்து உட்கார்ந்தோம் நண்பா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஜோடியாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மாற்றி உட்கார வச்சுட்டாங்க. சேர் ரைட்டு விடுங்க, நம்ம கேமராமேனே நான்லாம் ஜோடியாக வர வேண்டிய வேண்டா, அவங்க கூட வந்த கொடுமைக்கு நீ மாறி உட்கார சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி சும்மா ஃபன் பண்ணிட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உட்டன் தான் டேபிள், உட்காந்து சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸு, தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் போய் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடினாலே பொரிச்ச பரோட்டானா ஆண்டவர் ஆழ்வார் இந்த மாதிரி நிறையா கடை இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவருக்கு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அவங்ககிட்ட பொரிச்ச பரோட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா கேட்டோம். அந்த மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் நான் தனியாக தான் கொடுத்துட்ருக்கேன், அதை பார்க்கல எனக்கு எச்சு ஊறுது. இருங்க ஒரு நிமிஷம் எச்சம் முழிங்கிறேன். சரி விடுங்க, எச்சம் முழுங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் சுக்கா வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர், நல்ல ஒரு எண்ணெய் ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் செஞ்சது. அவங்களோட மசாலா தாங்க அந்த மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மட்டன் மீட்டு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த பரோட்டாவை வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு வந்த 3 செட்டு பரோட்டாவே நானும் கேமராமேனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா சொன்னது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டு ஆளுக்கு ரெண்டு பரோட்டா கொண்டு வாங்கன்னு சொன்னோம். பரோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கொண்டு வந்து நல்லா முருக நொருக நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா உங்களோட அந்த 3 கிரேவி ஊற்றிய அந்த ரத்த கலர் சால்னாவை கொண்டு வாங்கினேன். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ரத்த கலர் சால்னாவை கொண்டு வந்துட்டாரு. சால்னா வேமா குர்றா அப்படின்னு என் கேமராமேன்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இர்ரா தாரன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்னாவை கொடுத்துட்டான். பரோட்டா சாப்பிட்றதுக்கு வழிமுறை இருக்குது, அதுவும் என்ன பரோட்டா சாப்பிட்றதுக்கு வழிமுறை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சால்னாவை பாருங்கள், என்ன மிதக்க அந்த 3 சால்னாவோட சேர்ந்த கலவை, ரெட்டிஷும் இல்லாமல் ப்ரௌனிஷும் இல்லாத ஒரு சால்னா, தரமான சால்னா பார்த்தீங்கன்னா நல்ல சால்னாவில் ஊற வச்சிடணுங்க. சும்மா நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு முருகல் பீஸ்லாம் இருக்கும், அது போய் தொண்டையில் குத்த ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா 2 மட்டன் பீஸ் வேற தனியாக காலியாகிடுச்சு, நான் தனியாக ஏற்கனவே எடுத்து வச்சது இருந்துச்சு. இங்கே அதிகமாக ஒரு ஆம்லேட் கேட்டிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அவங்களோட சிக்கன் சுக்காவையும் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடல, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஆஃப் ஆயில் வாங்கி அப்படியே ஃபுல்லாக மடித்து எடுத்து வாயில் போட்டால் பாருங்கள், வெளித்தரமாக இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா.